இந்த சமையல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்தோம்னா. ஒரு கப் கழுவி கையிலே வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிற ஈரப்பசையிலே அவள் கொஞ்ச நேரம் ஊறும். தேங்காய்பால் ஒரு கப், முந்திரி பருப்பு, டவுன் பண்டான், திராட்சை பழம், நெய், உப்பு ஒரு கப், சீனி. அடுப்புல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ரொம்ப நெய் சேர்க்க தேவையில்லை, ஒரு ஸ்பூன் போதும். நெய் உருகினதுக்கு அப்புறமா அதோட முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கணும். இப்ப இதோட திராட்சை பழமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட பாண்டான் இலையையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கு பிறகு அதோட ஒரு கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அவளுக்கு ஒரு கப் தேங்காய் பால் தான் சேர்க்கணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துடாதீங்க, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் லேசான கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ பால் லைட்டாக குடித்ததுக்கப்புறமா அதோட சீனி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு கப் சீனி சேர்க்குறோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பால் திரும்ப கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதோட ஊற வச்ச அவளையும் சேர்த்துக்கோங்க. அவள் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. அதனால தான் ரொம்ப கழுவக்கூடாது, இதை ஓவராக கழுவி ஊற வச்சிங்கன்னா அப்புறம் அது குழஞ்சிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட அவள் கேசரி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அவள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப சத்து இருக்கக்கூடிய ஒரு சாப்பாடு பொருள். அது வந்து நமக்கு ரொம்ப ப்ரோட்டீன் கொடுக்குற ஒரு விஷயம். அண்ட் இது வந்து நீங்கள் 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட். உங்கள் வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே ஏதாவது அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னா அவள் இருந்தால் அதை வச்சு நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம சாமிக்கு வைக்கிறதுக்குலாம் அவள் வாங்குவோம். நிறைய பேர் வந்து அதை சாப்பிட மாட்டாங்க, அவங்க வீட்டில் வேஸ்ட்டாகி தூக்கி தான் போடுவாங்க. அந்த மாதிரி அதை நம்ம வீணாக்கி தூக்கி போடுறதுக்கு இந்த மாதிரி அது ஒரு ஸ்வீட்டாக ஆக்கிடலாம். அண்ட் இது கூட நீங்கள் வந்து முந்திரி பருப்பு, திராட்சை பழத்தை தவிர நீங்கள் வந்து பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி கொஞ்சம் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அண்ட் இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட.
இப்போ பாருங்க தண்ணியெல்லாம் வற்றி அவல் கேசரி நல்லா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க, வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இப்போ நம்மளோட அவல் கேசரி ரெடி. ஓகே கைஸ், இப்போ நம்மளோட அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு. அது எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். என்னடா கேசரி பொங்கல் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவல் கேசரி இப்படி தாங்க இருக்கும். இதை நீங்கள் திரும்பி பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி கொஞ்சம் மோஸ்ட்லி எல்லாம் உண்மையாகவே கேசரி தான் சொல்லுவாங்க. எனக்கு கேசரினால் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு இது பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கேன். மறுபடியும் சாப்பிட்டு பார்ப்போம். Don't forget to press the bell button. Bye.